ராமையா வந்திருக்காருங்க. உக்காரு ராமையா. பரவாயில்ல, நின்னு பேசுறதுதான் இவங்களுக்கெல்லாம் அழகு. நீ கேட்டோம். ஆமா உண்மைதான், நின்னு உழைக்கிற தொழிலாளிங்க உட்கார்ந்துட்டா உட்கார்ந்து திங்கிற முதலாளிங்க நிக்க முடியாயிடுமே. பேசு பேசு, நீ தலைவன் இல்ல, நீ பேசலாம். ஆனா எங்களை பத்தி அவதூறா பேசிட்டு அலையிறாங்களே உங்க ஆட்கள், அவங்களை அடக்கிவை. உலகத்துல முதலாளி தொழிலாளி வர்க்க பேதம் இருக்கிற வரைக்கும் வழக்கு வன்முறை குழப்பம் கூச்சல் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் விட்டுடுங்க. எங்க குறைகளை தீர்த்து வைக்க கோரிக்கை கொடுத்தோமே, அதனுடைய முடிவு என்ன? இப்போ அதை தீர்மானிக்க வேண்டியவன் நான். கூலிக்கு உழைக்கிறவங்க கொடி பிடிக்கிறதுலயும் கோஷம் போடுறதுலயும் அர்த்தம் இல்லை. எனக்கு நியாயமான கூலின்னு படுறத நான் தரேன், வாங்கிட்டு போ சொல். ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்கு இப்ப மாறுது. அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு, அவர் அப்படித்தான் மாறுவார். நல்ல சிவம். ராமையா இத பாரு, குலைக்கிற தெருநாய்க்கு போட வேண்டிய எலும்பு துண்டை நான் போடுறேன். நீ ஒரு காலத்துல எங்களோட தொழிலாளியா, வேகிற வெயில் கூலிக்கு உழைச்ச வந்தான். அதனால எங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அறுவாலை எடுத்து உங்க மாதிரி அறுவடை பண்ணணும்னு சொல்றியா? அப்படி சொல்லல, எங்களுக்கு சொந்தமான நிலத்தை எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் எழுதி வாங்கி பறிச்சுக்கிட்டீங்க. அது எங்களோட திறமை. உங்களோட திறமை இல்ல, எங்களோட வறுமை. நிலத்தை பறிச்ச நீ நியாயமான கூலியும் பறிச்சுட்டாதுன்னு சொல்ல வந்தேன். உன் இஷ்டம் போல கூலியை தரத்துக்கு நான் ஒன்னும் முட்டாள இல்ல. தெரிஞ்சுக்க, வசதி உள்ளவன் தரமாட்டான், பயிறு காஞ்சும் விடமாட்டான். இத நீயும் தெரிஞ்சுக்க. முடிவா என்ன சொல்றேன், கேட்ட கூலியை தரலன்னா விளைஞ்சு கிடக்கிற நெல் வீட்டுக்கு வராது. கேட்ட கூலியை தரமாட்டேன், ஆனா வீட்டுக்கு நெல் வரும். எப்படி? அடுத்த கிராமத்துக்காரனுங்க 50 பேருக்கு அறுவடை பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்து, அப்படியே 50 சவக்குழி வெட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துரு. எதுக்கு? தர்மலிங்கம், எங்க அறிவா நெல்லையும் அறுக்கும், நிலைமை மோசமான எதிராளியோட தலையும் அறுக்கும். வரேன். ரமையா 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 ராமையன்னா ராமையா தான். ராமையா, நாங்க ஒரு நாடகம் ஆடணும், ஊரு ஜனங்கள்லாம் ஒத்துமையா இருக்கானுங்களான்னு பாக்குறதுக்கு நீ அவசரப்பட்டு துண்ட ஓடற. ராமையா, உங்க கோரிக்கை அப்படியே நிறைவேற்றுறேன், நீங்க கேட்கறதுக்கு மேலேயே தர்றேன். அம்மன் பூஜை அமோகமா நடத்தி அறுவடைக்கு ஏற்படுத்தீங்க. இப்ப நீங்க சொன்னது நாடகம் ஆயிடக்கூடாதுன்னு அந்த அம்மனியை வேண்டிக்கிறேன், வரேன். வேண்டு 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 வேண்டானா, அம்மை இவன் பக்கமா நம்ம பக்கமானு பாத்துருவோம். வந்துட்டா, நான் ரெடிப்பா. என்ன எனக்கு என்ன வாங்கிட்டு போற? உனக்கு ஒரு தொக்கா வாங்க போறேன், அம்மாவுக்கு குங்குமம் வாங்க போறேன். உங்களுக்கு ஒரு பொடி டப்பா வாங்க போறேன். வாங்கலையா? எனக்கு மவுத்தார்கன் வாங்கிட்டு வர போறேன். இதெல்லாம் வாங்க, உனக்கு எதுல காசு? இத்தனை நாள் நான் உண்டியல சேர்த்து வச்சு காசு இல்ல, நான் எடுத்துட்டு வரேன்ல. சின்ன வயசுலயே சேர்க்கணும்னு ஆசைப்படுற, நீ பொழைச்சுப்பட. என் பிள்ளை புத்திசாலியாச்ச. போயிட்டு வரேன். சரிங்க லட்சுமி குட்டி, போயிட்டு வரேன். வாட. என்னங்க? ஒரு இடத்துக்கு போகும்போது கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்ப என்ன வேணும் உனக்கு? இத பாத்தீங்களா, தாலி கயிறு இத்து போச்சு, மாத்தணுங்க. ஓஹோ, இன்னைக்கு கயிறு இத்து போச்சு மாத்தணுங்கிற, நாளைக்கு என்னையே? என்ன இது, பெண்ணுக்கு என் மூலமா என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி கிளம்புங்க. கோச்சுக்கிட்டியா? விளையாட்டுக்கு சொன்னேன், என்ன ஒரு பய மாத்த முடியாது. வரேன்டா, வரேன். சரிங்க. பைய வச்சுக்க பக்கத்துல. கம்ப குடு, போயிடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. உனக்கு புறப்படும் போதே தகராறு பண்ற. அம்மாவுக்கு மஞ்ச கயிறு வாங்கிட்டு வந்தே, மறந்து கடையில வச்சுட்டு வந்துட்டோம். போய் பாத்துட்டு வா. சரிப்பா. பாத்து ஜாக்கிரதையா போ. சரிப்பா.
அப்பா!